அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிற சூப் வந்து பாலக்கீரையும் பீஸ் பட்டாணியும் போட்டு ஒரு சூப்பு. அது மேலே வந்து ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். இது இன்றைக்கி எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சமையல் அட்டகாசம். சமையல் அட்டகாசம் யூடியூப் சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா, நியூ கம்மர் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு கீழே லைக் பட்டன் இருக்குது, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பட்டன் அழுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு கட்டு கீரை எடுக்கிறேன். கீரை சூப் பண்ணலாம், பாலக்கீரை சூப் தான் பண்ண போகிறேன். பாலக்கீரையும் கொஞ்சம் பட்டாணி போட்டு, இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இது ரஃப்பாக தான் அரைஞ்சிருக்கேன். இதை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு அஞ்சு பல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்காங்க சூப்புக்கு. பாலக் சூப் தான் பண்ண போகிறேன். பாலக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து அஞ்சாறு பல் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டாணி வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்கில் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சிருக்கேன். மேகி சிக்கன் ஸ்டாக் இல்லை வெஜ் ஸ்டாக் எது என்னமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். வந்து ஃப்ரைட் ரைஸு சூப்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சமாக. இது வந்து மொத்தத்தில் வந்து பாதி தான் எடுக்கிறேன். இது எடுக்கலனாலும் நல்லதாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. பெப்பர் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன். தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். ஆலிவ் ஆயில்னுங்க நீங்கள் பட்டர் இல்லைனா நெய் போட்டுக்குங்க. நான் வந்து பட்டர் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம், அடுத்தது ஆனியனும் போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறோம். மேகி சிக்கன் கியூப் இது ஒரு சின்ன துண்டு போடுறேன். இது போடலனாலும் பரவாயில்ல, நேச்சுரலாக இருக்கும். இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. நார் இல்லைனாக்கா மேகி பிராண்ட் அந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. ரஃப்பாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இந்த பட்டாணியை போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் கீரையை பிடிக்கலாம். நம்ம வதக்க வதக்க சுருங்கிட்டே வருது பாருங்க, நல்லா சுருளை வந்துடும். இது ஒரு நாலு பேர் சாப்பிடலாம். நான் வந்து ரெண்டு பெரிய டம்ளரும் மூணு டம்ளர் அளவு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், எப்படியோ உங்களுக்கு இஷ்டம். தண்ணியாக வேணும்னாக்கா மூணு டம்ளர் ஊற்றுங்க. ரொம்ப கட்டியாக வேணும்னா ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க. நம்ம கொதிக்க வைக்கும் போது வேறு கான்ஃப்ளார் ஊற்றி கொதிக்க வைக்கும் போது வேறு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கே தான் பார்த்துங்க. நான் இந்த இது வேகிறதுக்கு ரெண்டரை டம்ளர் போடுறேன். கான்ஃப்ளார்க்கு அரை டம்ளர் வச்சுக்கிறேன். ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன், ரெண்டு போட்டுக்கலாம். இன்னொரு ஹாஃப் டம்ளர் ஊற்றுறேன் அந்த வேகிறதுக்கு. குக்கர்லனா ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இது வந்து வேக விட்டுருக்கேன். எடுத்து வச்சு இந்த சால்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். தாளிச்சு வச்சுருந்த இது வந்து இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இதை நான் ஃபுல்லாக அரைக்கல, கொஞ்சம் கீரை வச்சு தான் அரைச்சிருக்கேன். நம்ம பெரியாளுங்க குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுனாக்கா நீங்கள் வந்து நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. இது வாபஸ் மறுபடியும் வந்து இதை ஊற்றிடுங்க. கொதிக்க விட்டுடலாம்.
கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றிட்டு அடுத்து வந்து பட்டர் போடுறேன். நான் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க. கொதிக்க கொதிக்க வந்து நல்லா உருகி நல்லா சேர்ந்துடும். அது இதில் பட்டாணி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நிறைய கூட போட்டுக்கலாம். அந்த பைண்டிங்காக தான் அப்படி போட்டிருந்தேன். நிறைய சுவையூட்ட வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை இங்கே உள்ள மில்க் இருக்கு இல்லையா, அந்த ரெயின்போ மில்க், அது கூட போட நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ளைனாக தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா சேர்த்தது வந்து இந்த மேகினா சூப் கியூப் மட்டும்தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக சூப்பராக செய்யலாம். இது நல்லா கொதிக்க விட்டு நல்லா பாகமாக நல்லா கலக்கி வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு க்ரன்ச்சுக்காக என்ன பண்ணேன், பாதாம் ஒரு 5-6 பீஸ் எடுத்து இடித்து, அதாவது ஒன்றும் பாதிமாக நல்லா இடித்து துகள் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இடிச்சிங்கனாக்கா இப்படி குடல் இல்லைனாக்கா நீங்கள் இதில் தட்டிக்கலாம். தட்டி நம்ம தூவி விட்டுடலாம் மேலே. அது பட்டாணியோட அந்த கீரையோட நம்ம சாப்பிடும் போது அந்த பாதத்தோட க்ரன்ச் நல்லாயிருக்கும். அது இதுக்கு வந்து ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நைட் டின்னராக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை 11 o'clock வேணும்னா கூட அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப்பு, சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சூப்பு. இது வந்து ரெசிபி வந்து அவல் விகடனில் வந்து 30 ரெசிபிஸ் வரும் இல்லையா மந்த்லி எடிஷனில். அந்த இதில் வந்து அந்த 30 எடிஷனில் 30 கீரை வகைகள் நான் இந்த கொடுத்த குறிப்பில் ஒன் ஆஃப் த குறிப்பு இது. ரொம்ப நல்லா பாதாம் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா தூவிருக்கேன். கரும்பு காலங்களில் வந்து கண்டிப்பாக நான் வந்து 30 சூப் செய்கிறேன் இல்லையா, அது கண்டிப்பாக எப்படியும் ஒரு 3 days அந்த 3 days வந்து இந்த கீரை சூப்பு கண்டிப்பாக இருக்கும். வெறும் கீரை போடுவேன் அப்படி இல்லை மிக்ஸ் க்ரீன்ஸ் போடுவேன் அப்படி இல்லைனாக்கா அந்த பாலக்கும் பட்டாணியும் போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே அந்த கஞ்சி குடிக்காமல் இடையில இந்த மாதிரி மாற்றி குடிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்புறம் நான் முறுமுறுன்னு பக்கோடா பண்ணியிருந்தேன், அதை நான் அடுத்த போஸ்ட்டில் போடுறேன். அவ்வளோதான், சர்வ் பண்ணிட்டோம். மொஹரம் நோன்புக்காக தான் இது பண்ண ரெசிபி இது. வேர்க்கடலை அவிச்சு பாலக் பட்டாணி சூப்பு அண்டு பக்கோடா ராகி சேர்த்துருக்கேன் பக்கோடாவில். நெக்ஸ்ட் போஸ்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.